ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா வயநாட்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த ரெசார்ட் தான் ஸ்கை சீரா அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒரு ஹில்ஸ் வியூஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஹில் வியூவில் இருக்குது. ஸோ வந்து இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எந்த அளவுக்கு லக்ஸரியஸ்டான ஒரு ரெசார்ட் இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். எனக்குமே இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ யாரோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ உள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போகலாம். நல்ல பார்க்கிங் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். த ரிசப்ஷன் ரிசப்ஷன்லேருந்து ரைட் சைட் திரும்பினா ரெஸ்டாரண்ட் இருக்குது. டுடே ஸ்பெஷல் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ மார்னிங் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பஃபே சிஸ்டமாக வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து மொத்தமாக ஒரு டைனிங் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் ரைட் அண்ட் சைடில் ரெஸ்டாரண்ட் இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம இப்போது கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். காலையில் வந்து நாங்கள் லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட்ருந்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாத்ரா நெஸ்ட்டில் நாம் புக் பண்ணியிருந்தா அதுக்கான லிஸ்ட் வந்து இங்கே தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு டேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கேமராவை கிட்ட கொண்டு வாங்க. ஸோ இது ஒரு பவுல், அழகாக கவர் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன். நம்ம நான்வெஜ் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ரைஸ் தாளித்ததுன்னு நினைக்கிறேன். இதை தாளித்து மேலே போட்டிருக்காங்க. ஈ ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்மெல் அடிக்குது. சிக்கன் 65, அப்புறம் இதுவும் சிக்கன் 65 தான் நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சிக்கன் 65 தான். இது ஒரு ரைஸ். அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, பரோட்டா வந்து இங்கே ஃபேமஸு கேரளாவில். அது வந்து நம்ம கேட்டிருந்தோம், அதுவும் இருக்குது சொன்னாங்க. ஸோ சப்பாத்தி அண்ட் பரோட்டா ஆன் த வே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் தான் ஐட்டம். இதை வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு செட்டு நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கீழே நான் சாப்பிட்டு பார்த்து தான் மேலே வந்தேன். ஸோ இதெல்லாம் காட்டணும்னு சொல்லி தான் நான் வந்து இன்பிட்வீனில் இதை ஆட் பண்ணுறேன். அப்படியே இங்கே பக்கத்தில் ஏதோ இங்கே பக்கத்தில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதா சொன்னாங்க. இது வந்து இந்த ரிசப்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ரெஸ்டாரண்ட்டும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். டூ இந்த பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு இங்கே விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. கேரம் அப்படியே போகலாம். வாஷ் ஸ்விம்மிங் பூல் இந்த சைடா? ஓகே. இங்கே அவுட்டோரில் வந்து பிளேயிங் ஏரியா இருக்குது. அந்த சைடில் ஃபயர் கேம்ப் போடுவாங்க போல். அது ஒரு பிளேஸு. ஃபுல்லாக ஹில் வியூவில் இருக்குது. ஷட்டில் ப்ளே பண்ணிக்கலாம் இங்கே. இங்கேருந்து பேக் சைடு இந்த பக்கம் வந்தோன்னா கார் பார்க்கிங். அப்படியே டவுனில் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரைவசியாக இருக்குது. அங்கேயும் மூணு வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் கம்ப்ளீட்டாக அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் போட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கணும். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். உள்ள ரூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து செஸ் போர்டும் வச்சுருக்காங்க. ஸோ
ரெண்டு மூணு இண்டோர் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. காமன் வாஷ்ரூம்ஸ்லாம் அங்கே இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 105 ரூமை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க அது போகலாம். ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க, நமக்கு தனியாக லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பா, அது மட்டும் தான் அடிஷ்னல் காஸ்ட்டு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸோ 110. ஸோ அப்படியே வரிசையாக இருக்குது. 105 எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ன்றதால் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த பெயிண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அப்படியே அங்கே உள்ளே போகலாம். இந்த கார்டை வச்சு ஆக்சஸ் கார்டு மாதிரி சும்மா காட்டணும்னா லாண்ட்ரி சர்வீஸ் வந்து எல்லாமே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வரும் போல். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். ஸோ உள்ள வந்தோடனே இந்த கார்டை அட்டாச் பண்ணுறோம்னா போதும், உள்ள பவர் இல்லை பவர் சப்ளை இதுவாகிடும். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அது செப்பல்ஸ் விட்டுக்கலாம். இது ஒரு கிளாஸ் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஐயோ, நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கேயே வச்சுருக்காங்க. டார்க் ஃபேண்டசி, சிப்ஸு, இங்கே சுகரு, டீ, கெட்டில், அதுக்கு தேவையான கிளாஸ், அதுக்கு மேலே ஏதாச்சும் வேணும் அப்படின்னா பெப்சி 55 ருபீஸ் அந்த மாதிரி ரேட் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க வாட்டர், சாக்லேட்ஸ், அதெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே திரும்பினோம்னா குட்டி சோஃபா அண்ட் இது ஒரு டீ பாய் வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கிங் சைஸ் பெட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க இந்த சைடில். அங்கே சார்ஜிங் போட்டு வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக விண்டோ ஏசி மேலே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க மெயின் நமக்கு. இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் போய் பார்ப்போம். எனக்கு எப்போவுமே ரெஸ்ட் ரூம் தான் க்ளீனாக இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. இது ஒரு பாருங்கள், உள்ளே வந்தோடனே வாஷ் பேஷன், ஏர் ட்ரையர், எக்கோ அடிக்கும். இப்போ நம்ம முடிஞ்சே நம்ம தெரியும். இங்கே ஒரு லைட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸ், ஓ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே டவல்ஸ், இங்கே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாத்ரூம், இங்கே குளிச்சிக்கலாம். இங்கே ஷவர் ஜெல்லு, வாஷ்ரூம் இது இருக்குது. ஓ ஷவர் அங்கே இருக்குது. ஓகே, இது ஒரு வெஸ்டர்ன் டைப் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. இங்கே டஸ்ட்பின் இருக்குது. இதுனா எமர்ஜென்சி அப்படின்னா கால் பண்ணலாம் போல். இங்கே உட்காந்து கக்கஸில் உட்காந்து யார் கால் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஒய்ஃபையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கர்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வெளில போய் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். கர்டன்ஸ் ரிமூவ் பண்ணால் என்ன இது மாட்டுது. ஆ, மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வியூ தெரியும். மூவ் பண்ணிட்டு பார்த்தா தான் இங்கே பாருங்க எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க. இப்போ அந்த கர்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாருங்க. இங்கே தான் நாம இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம். ஸோ இந்த ஏரியா தான் பார்க்கிங் ஏரியா, பிளஸ் அங்கே கொஞ்சம் நைட் டைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம். அப்படியே வெளியில் போகலாம்.
இங்கே வந்து செட்டில் இல்லாமல் அங்கே சைடில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது நான் சொன்ன மாதிரி. இது நமக்கான ஸ்பேஸ், எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக பிளேஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரூமை கம்ப்ளீட்டாக நான் வந்து சுற்றி காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இவங்க இங்கே என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இங்கே பார்க்குற எல்லா ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா, மொத்த எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். இந்த பிளேயிங் ஏரியா, அந்த ஃபயர் கேம்ப்பு எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது, இந்த வியூவில் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து வந்து செகண்ட் ஃப்ளோரில் மசாஜ் சென்டர் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் மசாஜ் நினைக்கிறேன். இங்கே யாராச்சும் பெரியவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, லெக் ஏதாச்சும் ப்ராப்ளம், கை ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா மேலே வந்து மசாஜ் சென்டர் இருக்குது. அது மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட்டோ கீழே எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து கீழே ரிசப்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு வீடியோ போட்டாச்சு, அடுத்து நான் ஏதாவது லக்ஸ் பட்ஜெட் ரேஞ்சிலையும் நான் வந்து நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இதை போட்டேன். ஸோ சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.